கடந்த நடிகர் அஜித் நடிப்பில் உருவான எண்ணெய் எரிந்தால் திரைப்படம் கர்நாடகாவில் சத்யதேவ் ஐபிஎஸ் என்ற பெயரில் டப்பிங் செய்து திரையிட இருந்தது. ஆனால் டப்பிங் படங்களால் கன்னட திரைப்படங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி அம்மாநில திரைப்பட வர்த்தக சம்மேளனம் மறுத்தது. இதேபோன்று படத்தை வெளியிட மறுப்பு தெரிவித்து வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தினர். இதனை எதிர்த்து தயாரிப்பாளர் சார்பில் மத்திய வர்த்தக அமைச்சகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த இந்திய போட்டி கண்காணிப்பு ஆணையம் கன்னட திரைப்பட வர்த்தக சம்மேளனத்திற்கு 12,60,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று படம் வெளியாவதற்கு எதிராக போராட்டம் நடத்திய வாட்டாள் நாகராஜ் கன்னட உக்குட்டா அமைப்பினருக்கும் அபராதம் விதிக்க ஆணையம் முடிவு செய்துள்ளது. திட்டமிட்டபடி படம் வெளியாகவில்லை என்றால் தயாரிப்பாளர்கள் ரசிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று போட்டி கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது.